வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அம்மன் அப்படின்னு சொன்னாலே வந்து காஞ்சி காமாட்சி காசி விஷாலாட்சி மதுரை மீனாட்சி இந்த மூணு தான் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் அம்பாளுக்கான ஸ்தலங்கள் அதில் இன்னைக்கு நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அன்னையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகா சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காமாட்சி அன்னை ஆலயம் வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் அம்பாளோட முதுகு எலும்பு விழுந்த இடம் அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அந்த இடம்தான் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால தான் அந்த இடத்துல கோவில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த காஞ்சி அன்னை வந்து உக்கிரமான தெய்வமாக தான் பார்க்கப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி சங்கரர் வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மகாமேரு வச்சு அம்பால வந்து சாந்தப்படுத்தியதாகவும் அதுக்கப்புற தான் வந்து அவங்க வந்து சாந்த ஸ்வரூபியாக காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இந்த காஞ்சிபுரத்துக்கு அன்னை வந்த வரலாறு அது ஒரு பெரிய தனி கதை என்ன அப்படின்னா சிவபெருமான்கிட்ட வந்து அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது ஸோ அப்போ வந்து சாமி வந்து சபிச்சிடுறாரு நீ வந்து பூலோகத்துக்கு போய் ஒரு பெண்ணாக பிறந்து நீ திரும்ப வந்து என்னை அடையணும் தவம் இருந்து நீ வந்து என்னை அடையணும்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இதை வந்து நம்ம காத்தவராயன் கதையில கூட நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படியே அம்பாள் வந்து பூலோகத்தில் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாள் சிவ வழிபாடு செய்கிறா எப்படி பண்ணுறா அப்படின்னா அந்த காவிரி காஞ்சிபுரம் ஒட்டி நடக்கக்கூடிய அந்த கம்பை நதிக்கரையில் அம்பாள் வந்து மண்ணில் ஒரு சிவலிங்கம் லிங்கம் பிடிச்சி அதில் வழிபடுறாள் ஸோ அப்போது வழிபட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து கம்பா நதிக்கரையில் தண்ணி வந்து ரொம்ப வேகமாக வெள்ளம் வருது வரும்போது அம்பாள் வந்து ஐயோ நம்ம வழிபட்டுருக்குறோம் அந்த சிவலிங்கம் என்ன ஆகும்னு சொல்லி வேகமாக ஓடி போய் ஐயனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அணைச்சிக்கிறா அதுதான் வந்து நிறையா காமாட்சியம்மன் கோவில்களில் அந்த மரத்துக்கு கீழே வில்வ மரத்துக்கு கீழே அன்னை வழிபட்ட லிங்கம் அதை வந்து அன்னை போய் அணைச்சிட்டு மாதிரி ஒரு சிலை வடிவம் வந்து எல்லா கோவில்கள்லேயும் பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த உருவம் நடந்த அந்த திருவிளையாடல் நடந்த இடம் வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து ஏகாம்பரநாதர் அவங்க வழிபட்ட அந்த சிவலிங்கம் தான் ஏகாம்பரநாதர் கோவில் அப்படின்னும் காஞ்சிபுரத்தில் நிறையவே சிவன் கோவில் இருந்தாலும் எந்த கோவில்லையும் வந்து அம்பாளுக்குன்னு சன்னதி இருக்காது தனி சன்னதி காமாட்சி அம்மன் சன்னதி மட்டும்தான் அப்படின்றாங்க அதுவும் ஒரு பெரிய சிறப்பு எந்த கோ எல்லா கோவில்லையும் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவ சிவன் கோவில்லையும் அம்பாளுக்குன்னு தனியாக சன்னதி இருக்காது அத்தனை சிவன் கோவில் க சிவன் க ஆலயத்துக்கும் ஒரே சன்னதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காமாட்சி அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறது இந்த காஞ்சிபுரத்தில் தான் அப்படின்னும் ஒரு வரலாறு இருக்குது அப்படிப்பட்ட காமாட்சி அன்னையை தான் நாம் இன்றைக்கி விக்கிரகம் உருவத்தில் பார்க்க போகிறோம் காமாட்சி அன்னை அப்படின்னாலே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் தினமும் காலையில் வந்து காமாட்சி விருத்தம் கேட்பேன் நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு காமாட்சியை பற்றி பேசியிருப்பேன் ஏன்னா எங்களுக்கு குலதெய்வமும் காமாட்சி தான் மாவிலோடைய காமாட்சி தான் எங்களோட குலதெய்வம் இந்த மாதிரி காமாட்சி என்னை நிறைய உருவம் எடுத்து நிறைய கோவில்கள் இருந்தாலும் நாம நமக்கு காமாட்சி அன்னை அப்படின்னு சொன்னாலே யாபகத்துக்கு வர்றது வந்து இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அன்னை இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்னையோட உருவம் வந்து எல்லார் மனசையும் வந்து கொள்ளை கொள்கிற அளவுக்கு இருக்கும் இன்னொன்று உள்ளே போனாலே மனசை வந்து ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும் உள்ளே போனாலே மனம் வந்து நம்மளை அறியாமல் சாந்தமாகும் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படியே தவ நிலையில் உட்காந்துருப்பாங்க அம்பாள் மாதிரியே உட்காந்துருப்பாங்க அங்கே உள்ள கோவிலில் உட்காந்து அதை தியானம் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த அன்னையோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு கரங்களோடு இருக்கிற இந்த அன்னை ஒரு கையில் வந்து பாசம் அங்குசம் இன்னொரு கையில் வந்து கரும்பு வில் இன்னொரு கையில் மலர் கொத்து அது மேலே ஒரு கிளி உட்கார்ந்துருக்க மாதிரியான அமைப்பு அம்பாள் வந்து இதில் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க நம்ம இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம் அதே மாதிரி இந்த அன்னையை வந்து அழகை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா காமாட்சி விருத்தம் கேட்டாலே இப்போ நம்ம சொன்ன அத்தனையுமே வந்து உங்களுக்கு காமாட்சி விருத்தத்தில் அப்படியே கதையாகவே வரும் அதாவது தன்னோட கணவன் அவளோட சக்தி வந்து அளப்பரியது அவளோட அவள் வந்து லலிதாம்பிகையாக இருந்திருக்கிறா ராஜராஜேஸ்வரியாக இருந்திருக்கிறா புவனேஸ்வரியாக இருக்கிறா ஸோ அவளோட சக்தி அளப்பரியது அப்படின்னா கூட தன்னுடைய கணவனோட கோ கோபத்தை தணிக்கிறதுக்காக அவள் சாதாரண பெண்ணாக வந்து உருவெடுத்து அந்த பூஜை பண்ண அந்த தருணம் அந்த வேகமாக ஓடிப்போய் அந்த பாட்டிலேயே ஒரு வரி வரும் ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த எண்ணம்மை ஏகாம்பரி அப்படின்னு அந்த வரி கேட்கும்போது உடம்பு சிலிக்குங்க உண்மையிலே ஒரு பெண்ணானவள் வந்து தன்னோட கணவனுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே அன்னை காமாட்சி தான் காமாட்சி விருத்தத்தில் வரக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளவு அற்புதமானவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை ஒரு நமக்கு நம்ம அம்மா கிட்ட கேட்குற மாதிரி ரொம்ப உரிமையாக இருக்கும் அந்த காமாட்சி விருத்தம் கேட்கவே வந்து ரொம்பவே உரிமையாக கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு சில வரிகள் வந்து நம்ம அம்மாட்ட எப்படி பேசுவோம் அது மாதிரி இருக்கும் அந்த காமாட்சி விருத்தம் கேட்குறதுக்கு ஒரு சில இடங்களில் அம்பால் போட்டிருக்கிற நகை கொண்டு வந்து அவங்க வந்து அலங்காரம் அலங்காரம் எல்லாத்தையுமே வந்து அழகா வர்ணிச்சிருப்பாங்க அதை கேட்க கேட்க வந்து அவ்வளவு இன்பமா இன்பமா இருக்கும் அதெல்லாம் நம்ம கேட்கும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா பூஜைன்றது நம்ம உட்கார்ந்து பண்றது மட்டும் தான் இல்லை இந்த மாதிரி பாடல்களை நாம் கேட்கும்போது நமக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அன்னைக்கு நம்ம பண்ணுற பூஜையும் இது தான் ஏன்னா காது வழியாக நம்ம அதை கேட்டு நம்ம மனசுக்குள்ளே அதை போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அன்னையும் வந்து குளிர்ந்து போவா அதுதான் தான் அதோடய நம்ம பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நம்ம எல்லாராலையும் உட்காந்து பாட முடியலை அப்படின்னாலும் பூஜை பண்ண முடியலை அப்படின்னாலும் காமாட்சி விருத்தத்தை தாராளமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி கேட்கலாம் இத்தகைய புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மனோட விக்கிரகங்களை நாம் இப்போ பார்க்கலாம் காமாட்சி அம்மன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்பாள் வந்து பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க கையில் பாச பாசமும் அங்குசமும் ஒரு கையில் கரும்பு ஒரு கையில் மலர்கனை அதுக்கு மேலே வந்து மலர் செண்டு அதுக்கு மேலே கிளி இருக்குது இந்த அம்மன் வந்து அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அடுத்ததாக இங்கே நாம் பார்க்க இருக்கிறது வந்து திருவாட்சியோட அதே அம்மன் வந்து திருவாட்சியோடு இருக்கிறாங்க அம்மன் இப்போ நாம் பார்த்த இவங்க எல்லாம் வந்து பித்தளையால் செய்யப்பட்ட காமாட்சி அம்மன் இப்போ நாம் பார்க்க இருக்கிறது வந்து பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட காமாட்சி அம்மன் இந்த ஒர்க்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோ அழகாக முகம் வந்து சிரித்த முகமாக இந்த கரும்பு இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துக்கவும் முடியும் நம்மளால் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அம்பால் வந்து பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க இது வந்து ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அடுத்ததாக இப்போ நாம் பார்க்குறது வந்து ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஆறு இன்ச்சுக்கும் ஏழு இன்ச்சுக்கும் ரெண்டுக்குமே வந்து திருவாட்சி இல்லாமல் தனி விக்கிரகமாக செஞ்சுருக்கிறோம் அம்பாள் இந்த அம்பாளுக்கும் அந்த அம்பாளுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது ஆறு இன்ச்சுக்கும் ஏழு இன்ச்சுக்கும் உள்ள வித்தியாசமே உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு அடி போனோன்னா இன்னுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ரெண்டு அம்மனுமே வந்து பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அம்மன் மாதிரி இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற விளக்கு வந்து காமாட்சி அம்மன் முன்னாடி வந்து விநாயகர் முருகப்பெருமான் வச்சு விளக்காக வேணும் படி விளக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்ச விளக்கு இது அதே மாதிரி காமாட்சி அம்மன் முன்னாடி நம்ம இப்போ நம்ம வராகி அம்மனுக்கு செஞ்ச மாதிரி சிங்கத்தோடு வேணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் கேட்டு வாங்குகிறாங்க ஸோ அதனால் செய்யப்பட்டது சிங்கம் வச்சு முன்னாடி பின்னாடி காமாட்சி அம்மன் வச்சு இதில் சின்ன அளவும் செய்யலாம் இந்த மாதிரி விக்கிரகத்துலேயே வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சில் கூட இருக்குது அது இப்போ அவைலபிள் அதனால் உங்களுக்கு காட்டலை ஆனால் வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதோட பிக்சரை நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காமாட்சியம்மன் விக்கிரகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து காமாட்சியம்மனை வர வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் அல்லது நீங்கள் கடைக்கு நேரடியாக வந்து கூட வாங்கலாம் அல்லது நீங்கள ஃபோனில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விளக்கு கடை டாட் காம் அதுதான் நம்மளோட வெப்சைட் நேமு அதுலேயும் போய் பார்க்கலாம் அம்மன் ஐடல் அப்படின்ற கேட்டகரியில் காமாட்சி அம்மன் எல்லாமே இருக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்